This video on matrix is brought to you by Kamaji Shanmugam Matrication School, Kadalur. Okay, so we'll see some sums. If in the sum, what are A, B, C, X are positive real numbers. Then show that the determinant is 0. If you look at the sums, what do you do? You have கொஞ்சம் நிறைய இது மாதிரி சம் சால்வ் பண்ணிருக்கணும். இப்போ இதை ஜீரோ ஆக்கணும்னு வச்சுக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணா, தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீ ரோவிங் காலம்த்தையும் என்ன பண்ணலாம்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். டிரான்ஸ்ஃபார்ம்னா என்னன்னா, இப்போ நான் சொல்கிறேன் டிரான்ஸ்ஃபார்ம்னா என்னென்ன. இப்போ இப்படி இருக்குல்ல, இப்போ இருக்கும்போது நீ என்ன பண்ணலாம்னா, C1 இஸ் ஈக்குவல் டு C1 minus C2. For example, இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு 1, 2, 3, 4. இப்போ நீ என்ன பண்ற, C1 இஸ் ஈக்குவல் டு C1 மைனஸ் C2 போடுற. இப்போ மேட்ரிக்ஸ் என்ன ஆகும், C1 எப்படி மாத்துற, C1 மைனஸ் C2 மாத்துற, கரெக்டா? அப்போ 1 மைனஸ் 2 என்ன, C1 மாறிடும். இப்போ 1 மைனஸ் 2 என்ன, மைனஸ் 1. 3 மைனஸ் 4, C2 மாத்தல, C2 அப்படியே இருக்கும். இதுதான் காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதே மாதிரி ரோவையும் நீ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். புரியுதா? ரோ காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, நீ இந்த மாதிரி இப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க, அப்படி நம்ம பின்னாடி சம்பளம் பார்ப்போம். அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிக்கும் போது டிட்டர்மினன்ட் வேல்யூ மாறாது. தட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. 8 ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்ல, அதில் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி தான், நீ ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணாலும் டிட்டர்மினன்ட் வேல்யூ மாறாது. ஸோ இப்போ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், C1 மைனஸ் C2. எது C1? இதுதான் C1. எது C2? இதுதான் C2. இது என்னது, ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஓகே, அது என்ன வரும், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இது வச்சுப்போம், ஏஎக்ஸ் ஏ பவர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ பவர் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2ab. இப்போ 2 × AX × A பவர் மைனஸ் எக்ஸ், கரெக்டா? இது இந்த ஸ்கொயரு. இப்போ என்ன பண்ணுவோம், C1 மைனஸ் C2. இப்போ மைனஸ் போட்டு C2 போடணும். மைனஸ் C2 என்ன வரும், அதே ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இங்கே மைனஸ் 2ab, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இல்லை. ஸோ மைனஸ் 2a × A பவர் மைனஸ் எக்ஸ், கரெக்டா? ரைட். இப்போ என்ன பண்ணோம், இந்த மைனஸை உள்ளே கொண்டு போன என்ன ஆகும், இந்த மைனஸை நீ உள்ளே கொண்டு போறீனா என்ன ஆகும் அப்படின்னா, பிராக்கெட் எடுத்துரு, இந்த பிளஸ் மைனஸ் ஆயிடுச்சா, அதே மாதிரி இந்த பிளஸ் மைனஸ் ஆகிடும், இந்த மைனஸ் பிளஸ் ஆகிடும், மைனஸை உள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா, கரெக்டா? ரைட். அப்போ என்ன ஆகும், இதுவும் கேன்சல் ஆகிடுமா, இதுவும் கேன்சல் ஆகிடுமா. இங்கே ஒரு 2a × A பவர் எக்ஸ் இருக்கா, A பவர் எக்ஸ் × A பவர் மைனஸ் எக்ஸ் என்ன வரும், A பவர் மைனஸ் எக்ஸ் எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ் பவர் மைனஸ், பவர்ல மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன எப்படி எழுதலாம்னா, 1/x² எழுதிக்கலாம். இன் மைனஸ் என்றது இன்வர்ஸ் மாதிரி பவர்ல இருந்தா. அப்ப நீ ஏ பவர் மைனஸ் எக்ஸ் எப்படி எழுதலாம், 1/ A பவர் எக்ஸ். அப்ப இங்க எக்ஸ் எப்படி எழுதலாம், 1/ இது எடுத்துட்டு 1/A பவர் எக்ஸ் எழுதலாம். அப்போ இது வந்து கேன்சல் ஆகிடுமா, 1 ஆகிடுமா. ஓகே, அடுத்து எதாவது 1 ஆகிடுமா. அப்போ இங்கே 2 அதே மாதிரி இங்கே ஒரு 2 + 2 = 4. அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது என்ன வருது, அதே மாதிரி தான் இதுக்கும், அதே மாதிரி தான் இந்த காலமுக்கும். இப்போ இந்த சைடு 4 வந்துருச்சா, இதை நம்ம மாற்றலை, ஸோ இதை அப்படியே எழுதிக்கோ, இதுவே மாற்றலை அப்படியே எழுதிக்கோ. இப்போ ரெண்டு காலம் ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, கரெக்டா? ப்ரொபோர்ஷனல் என்ன அர்த்தம், இந்த C3 இஸ் ஆக்சுவலி ஈக்குவல் டு C1/4, கரெக்டா? C1 4 டிவைட் பண்ணினா உனக்கு C3 வருமா, 4/4 1. இது ப்ரொபோர்ஷனலாக இருக்கா,
ப்ரொபோஷனல் தான் அர்த்தம். ஒரு காலமாக ஒரு நம்பரை டிவைட் பண்ணால் இன்னொரு காலம் வந்துடணும், அப்போ தான் ப்ரொபோஷனல்னு அர்த்தம். அப்படி ப்ரொபோஷனலாக இருந்துச்சுன்னா காலமோ ரோவோ ரெண்டு ரோவோ ரெண்டு காலமோ ப்ரொபோஷனலாக இருந்துச்சுன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ ஜீரோவாக இருக்கும். ப்ராப்பர்ட்டி சீக்கிரம் ஜீரோவா, அப்படி தான் ப்ரூவ் பண்ணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்மா சதீஷ்? ஓகே, இப்போ நம்ம இதை ப்ரூவ் பண்ணும் விதவுட் எக்ஸ்பேண்டிங் த டிட்டர்மினன்ட். ஸோ இதுதான் பி மேட்ரிக்ஸ், இதுதான் ஏ மேட்ரிக்ஸ். இந்த பி மேட்ரிக்ஸை நீ என்ன பண்ணணும், இது மாதிரி சால்வ் பண்ணி 2 × A மேட்ரிக்ஸ் டிட்டர்மினட் ஆஃப் ஏன் ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு இப்படி இது இதெல்லாம் இந்த இந்த சம்சம் நிறைய போடு, இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்குவீங்க, அதுதான் பெஸ்ட்டு. நீ வந்து இந்த இந்த இதை வந்து இந்த ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் R1 = R1 + R2 + R3. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ரோ ஆட் பண்ணுமா, இது என்ன வரும், B + C + C + A + A + B. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது, 2B இருக்கா, 2C இருக்கா, 2A இருக்குது. அப்போ 2 × A + B + C அதுதான் இங்கே இருக்குது. அதே மாதிரி இது வந்துச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு காலமில் மட்டும் சேம் நம்பர் இருந்தால் அதை காமனாக வெளியே எடுத்துலாம். டிட்டர்மினண்ட்டாக இருந்தால் நீ வந்து என்ன பண்ணலாம், அந்த நம்பரை வெளியே எடுத்துலாம் காமனாக. வெளியே எடுத்தாச்சா? ஓகே, வெளியே எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, வெளியே எடுத்ததுக்கப்புறம் இங்கே R2 = R2 - R1, R3 = R3 - R1. இதை வந்து இது கூட மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன வரும், சியும் ஏவும் கேன்சல் ஆனால் என்ன இருக்கும், மீதி மைனஸ் பி தான் இருக்கும், மைனஸ் பி வந்துடும். இங்கே ஏவும் பி கேன்சல் ஆனால் மைனஸ் சி. அதே மாதிரி இதுவும் முடிஞ்சா. இப்போ ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா இப்போ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் என்ன ஆகும், எல்லாத்தையும் ஆர் ஒன் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் பியும் சியும் கேன்சல் ஆகிடுமா, ஏ மட்டும் இருக்குமா. R1 = R1 + R2 + R3. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும், A + B + C. அப்புறம் இங்கே -B - C. பியும் பி கேன்சல் ஆகும், சியும் சி கேன்சல் ஆனால் மீதி ஏ மட்டும் இருக்கும். மீதி ஏ மட்டும் வருதா, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இது வந்துருச்சு. ஸோ இது வந்த அப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா இங்கேருந்து ஒரு மைனஸ் வெளியெடுக்கலாமா, இங்கேருந்து ஒரு மைனஸ் வெளியெடுக்கலாம். இப்போ 2 - வெளியெடுத்தா -2 - +. ஸோ 2 - வெளியெடுத்தா -1 2, அது ப்ளஸ் ஆகிடும். இது டிட்டர்மினன்ட் என்ன, நத்திங் பட் டிட்டர்மினன்ட் ஏ டே டிட்டர்மினன்ட். ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு 2 × டிட்டர்மினன்ட் ஆஃப் A. ஸோ நீ இந்த ஃபார்மை இந்த ஃபார்முக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத சில சம்ஸ்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படியே என்ன பண்ணணுன்றது சம் பார்த்தாலே உனக்கு தெரியணும். ஃபஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், அப்புறம் இந்த ரோவை மைனஸ் பண்ணணும், திருப்பி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உனக்கு இது வந்துடும் அப்படின்னு, ரைட்? இப்போ இது பார், இந்த சம் பார், இந்த சம் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய நம்பர் இருக்குது. நீ வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டம் இல்லை, மல்டிப்ளிகேஷன் வந்து கஷ்டமாயிடும், ரைட்? ஸோ அப்போ என்ன, 2 நம்பர் 4 டிஜிட் நம்பர் மல்டிப்ளிகேஷன் டேக் டைம். அப்போ என்ன பண்ணலான்னா நீ ரோ ட்ரான்ஸ்ஃபார்ம் காலம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இந்த இடத்துல வந்து R2 = R2 - R1 பண்ணுறோமா, அதை R2 = R2 - R1. அப்போ எனக்கு எதாவது 3 ஆகிடுது, இந்த 3-ஐ காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ எல்லாம் 1 ஆகிடுது. அப்போ இந்த ரோ ஃபுல்லாக 1 0 தான் இருக்குது. அப்போ டிட்டர்மினர் கண்டுபிடிக்கலாமா, எப்படி கண்டுபிடிக்கிறது, 3 இருக்குது, 3 அப்படியே வச்சுப்போம். இதுக்கு முன்னாடி டிட்டர்மினர் வேல்யூ 2004 × 2014 × This into this minus this into this. 1 0 0 × -1. ஓகே, அப்புறம் இங்கே சைனு -1 × இது இது விட்டுரு என்ன வரும், 0 2023, கரெக்டா? அடுத்தது 0 × போட இதெல்லாம் 0 ஆகிடும். அப்போ இது விட்டுடலாம். அப்படியே இப்போ என்ன வருது, -2014 என்ன வருது, +2014 - 2014 only, right?
minus 2014, 3 into வருது. இங்கே minus 2023. 2023, how it came? Ah, this is plus 2023, correct? இது minus வருதா? இங்கே 2023 வந்து, this into this, இது பண்ணம் போது, இது இது 0 வைடும். இது into இது minus வருமல்ல? So, இங்கே minus வரும். அப்பா, plus வைடும். அப்பா, இது add பண்ண என்ன வரும்? This is nothing but 9 na separate panna 23 minus 14 9 inge 3 irukku 3 into 9 27 so indha mari row transformation column transformation la pannite appuram kuda nee vande indha mari multiply panni matrix la kandupidikalam puridha adha